போலரு சாட்சி மதுரையில் இருந்து வந்ததான பிரதர் வின்சென்ட் பால். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த வரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்ந்த நிலவரத்தில் இருந்தாலும் சத்துருக்களுடைய கையில் இருந்தாலும் கர்த்தர் தமக்கென்று வேறு பிரித்தனை கொண்டு வந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பெயர் கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்து வளர்க்கப்பட்டு வந்தேன். என்னுடைய மூன்றாவது மாதத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய புண்களால் பருக்களால் நான் பாதிக்கப்படக்கூடியவனாக இருந்தேன். எல்லா மருத்துவர்களிடத்திலும் சென்றார்கள். எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் வீடுகளிலே வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் சீலும் இரத்தமும் வடிந்து கொண்டே இருக்குமாம். ஒரு நாள் மதியம் 12 மணிக்கு மேல் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டதாம். அந்த நாளிலும் கூட என்னுடைய வீட்டிலிருந்த எல்லாரும் அவர்களுக்கு அதிகமாய் ஜெபிக்க தெரியாவிட்டாலும் தங்களுக்கு தெரிந்த ஜெபத்தை முழங்கால் படியிட்டு மிகவும் சத்தம் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள். கிருபை நிறைந்த தேவன் அன்றைக்கு எனக்கு திரும்ப ஜீவனை கூட்டி கொடுக்கக்கூடியவராயிருந்தார். அதன் பின்பு என்னுடைய உறவினர் மூலமாக இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு காட்டினார். சிபிஎம் ஐக்கியத்துக்கு என்னுடைய தகப்பனும் தாயும் அங்கே சென்று என்னுடைய பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்பதற்காக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே இருந்த ஊழியர்கள் என்னுடைய நிலைமையை பார்த்து எனக்காக மிகவும் ஜெபித்து அவருடைய ஜபங்களில் தாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாட்கள் உருடோடி கொண்டே இருந்தது. என்னுடைய மூன்றாவது வருட துவக்கத்தில் அந்த புண்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் காய்ந்து முற்றிலும் சுகமடையக்கூடியவனாய் இருந்தேன். கர்த்தர் எனக்கு ஜீவநாட்களை கூட்டி தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய 14வது வயதில் டைஃபாய்டு ஜுரத்தினால் நான் பாதிக்கப்பட்டேன். 10 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் விடவே இல்லை. அந்த காய்ச்சல் மூளைக்கு ஏறி மூளை காய்ச்சலாய் மாறிவிட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் என்ன செய்வது என்று அறியாத நிலவரத்தில் அங்கேயும் இங்கேயும் காய்ச்சலிலே சுற்றக்கூடியவனாய் இருந்தேனாம். நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒரு நாள் இரவு எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உண்மையாலுமே அந்த ஜெபம் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்தது. ஆனால் என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை. உடல் பலவீனங்கள். 3 மாதம் படுக்கையிலே இருக்கக்கூடியவனாய் இருந்தேன். கத்தர் அந்த பலவீனத்திலும் இருந்து என்னை விடுதலையாக்கி கத்தர் அந்த நாள் முதற்கொண்டு அவரோடு அன்பா இருக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நாள் முதல் என்னோடு பேச ஆரம்பித்தார். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்ல வசனத்தின் மூலியமா என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் உலகத்தின் இன்பங்கள், ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ள விட்டார் என்ற சாத்தானுடைய எண்ணங்கள் எல்லாம் என் மேல் இருந்தபடியினால் உலகம் என்னை ஒரு பக்கம் இழுக்கக்கூடியதாய் இருந்தது. உலகத்தின் பக்கம் இழுக்கப்பட்டாலும் தேவனுடைய அன்பினால் நிறைந்தவனாய் குறிக்கப்பட்ட வயதில் தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் கூறினேன், நான் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று. அவர்களோ கூறினார்கள், இப்பொழுது போக வேண்டாம், இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி என்னை அமைதியாய் இருக்க சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அந்த நாள் முதற்கொண்டே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறைச்சல் ஏற்படக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய அழைப்பு வந்ததுக்கு பின்பு போகாமல் இருந்தபடியினால் அநேக விபத்துகள், ஆபத்துகள், அநேக பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் உயரமாய் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து தவறி கீழே விழுந்து என்னுடைய இடதுகையில் 18 தையல் போடக்கூடிய அளவிற்கு பெரிய காயம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஜெப எண்ணெயை ஜெபித்து பரிசுத்தவான்கள் எனக்காக பூசிவிட்டார்கள். 3 வாரம் அந்த புண் மிகவும் ரணமான வேதனை கொடுக்கக்கூடியதாயிருந்தது. என்னுடைய தாயும் தகப்பனும் சொல்லிவிட்டார்கள், என்னுடைய கையில் ஏற்பட்ட காயம் கழுத்திலோ வேற எந்த இடத்திலோ ஏற்பட்டிருந்தால் உன்னை நாங்கள் உயிரோடே பார்த்திருக்க முடியாது. கர்த்தருனை அழைத்திருக்கிறார், இனியும் நாங்கள் உன்னை வீட்டிலே வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு சாபமாய் இருக்கிறது.
கத்தர் அழைத்த பின்பு நான் உங்களை வைக்க கூடாது என்று அவருடைய மனம் மாறக்கூடியதா இருந்தது. கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாள் முதற்கொண்டு ஆம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கவும் அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் என்னை நான் அர்ப்பணிக்கக்கூடியவனாய் இருந்தேன். அதற்கு பின்பு கூட பிரச்சனைகள் வந்த பொழுதும் கத்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி 2016 வருடத்திலும் கூட கனமான ஊழியத்தில் ஆண்டவர் என்னை தமக்கென்று ஏற்படுத்தி கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறவும் அவருடைய சித்தம் செய்யவும் அவருக்காய் ஜீவிக்கவும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டு வரும்போதெல்லாம் அவருடைய அளவில்லாத கிருபையினால் என்னை நிறைத்து கொண்டிருக்கிறார். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் என்னை விடுதலையாக்கின இயேசு, எனக்கு சுகம் கொடுத்த இயேசு உங்களையும் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கும் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாய் இருந்த எனக்கு இறைச்சல் உண்டான போதெல்லாம் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அந்த இறைச்சல் எல்லாம் அமைதலாக்கி தம்முடைய ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினது போல உங்களையும் ஏற்படுத்துவார். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடரும்படியாய் நீங்கள் யாவரும் எனக்கு ஆட்சேபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை படிக்கிறேன். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கிருபையால் தேவன் அவருக்கு வந்த மேன்மையான ரட்சிப்புக்காகவும் சிறு வயதில் வந்த எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலையை பெற்று கனமான ஊழியத்துக்கென்று தேவன் அழைத்து ஏற்ற வேளையில் தேவனுடைய வீட்டில் வந்து இம்மட்டும் தேவ வீட்டில் தங்கி ஊழியம் செய்ய தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாம் கரங்களை உயர்த்தி நன்றியுடன் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் சோதராம் சோதராம்.